நபர்களை கொண்ட குழு நமது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கனவை நனவாக்கு வண்ணம் வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. வர இருக்கின்ற 2021 மகத்தான வெற்றி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற எந்த அளவுக்குன்னா இரு கண்கள் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் ஓபிஎஸும் அதே போல துணை முதலமைச்சர் அவங்களும் எப்படி செயல்படுறாங்க நீங்க பாக்குறீங்க, குறிப்பா மக்கள் மத்தியில எந்த அளவு செல்வாக்கு இருக்கு அதிமுக? மக்கள் மத்தியில செல்வாக்கு என்பது இன்னைக்கு புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு நலத்திட்டங்களை இன்னைக்கு மக்களிடத்தில் இன்னைக்கு வந்து கொண்டு சென்று சேர்த்திருக்கின்றது. அதை நமது முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நம்மளுடைய துணை முதலமைச்சர்கள் இணைந்து எவ்வாறு சிறப்பாக அம்மா அவர்கள் காலத்துக்கு பிறகு இந்த ஆட்சியை சிறப்பாக வழிநடத்தி சென்றார்களோ அதை இன்னைக்கு பொதுமக்கள் அங்கீகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதே வழியில் இன்னைக்கு வட இருக்கின்ற தேர்தலில் மகத்தான வெற்றி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெறும். அதை பத்தி நான் கருத்து கொள்ள, நாங்க வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்கோம். அதாவது வேளாண் மசோதா என்பது இன்னைக்கு வந்து தெளிவாக இன்னைக்கு வந்து மறந்த பிரதமர் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார்கள், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அந்த மசோதா விவசாயிகளுடைய நலனை கருதி அமைக்கப்பட்ட மசோதா, ஆக விவசாயிகளுக்கு நலனை தரும் என்பதை தெரிவித்தேன். அதிமுக மத்திய அமைச்சரவையில இன்னும் இடம் கிடைக்கல, இந்த இடத்துக்காக நீங்க இதுவரை ஏதாவது முயற்சி பண்ணிருக்கீங்களா? மத்திய அரசு உங்ககிட்ட வாக்குறுதி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்ல, அதை வந்து தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் நம்மளுடைய ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அதிமுக விரைவில் மத்திய வாங்கிருக்கீங்க. அதாவது காலையில நம்ம அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டன் நான், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் நம்மளுடைய அண்ணன் எடப்பாடி முதலமைச்சர் பழனிசாமி அவர்களும் கட்சியினுடைய ஒரு மூத்த முன்னோடி சீனியர், அந்த வரையில நான் காலையில் விழுந்து ஆசீர்வாதம். அதை இப்ப சொல்ல முடியாது, தலைமை கழக அதிமுக விரைவில் மத்திய அமைச்சரவை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதை தலைமை கழக அறிவிப்பார்கள். பொறுமையா இருங்க. சார் மிக்க நன்றி சார். கையெழுத்து எளிதாக போடுவதற்காக மாத்திருக்கு. நன்றி நன்றி சார், ரொம்ப நன்றி சார்.